Let's all stand. தயவு செய்து நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். Pray. நாம் ஜெபிப்போம். Dear Heavenly Father, எங்களுக்கு அன்பான பரலோக பிதாவே, we are here together in your name. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். To glorify you. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. Father, to you be all the honor. அப்பா, உம்மை நாங்கள் உமக்கே நாங்கள் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். To you be all the glory. உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். And to you be all the praises. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். Today. இன்னைக்கு. And every day. என்றென்றும். We pray. நாங்கள் உமக்கே ஜெபங்களை ஏறெடுப்போம். In இயேசுவின் நாமத்திலே. Let's give the Lord hand of praise. கைகளை உற்சாகமாய் தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Father, thank you for blessing each and every one of them, those who are here today. இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். And thank you for meeting all their needs abundantly. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்தித்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. Amen. Please take your seat. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். And let's hear the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். Yes, please. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14th அதிகாரம். I will read it in English. Sister Nirmala will read it in Tamil. Matthew's Gospel, chapter 14, verse 25. And in the fourth watch of the night, Jesus went unto them, walking on the sea. இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். And when the disciples saw him walking on the sea, they were troubled, saying, "It is a spirit," and they cried out of for fear. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். But straight away Jesus spoke unto them, saying, "Be of good cheer, it is I, be not afraid." உடனே இயேசு அவர்களோடு பேசி, "திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்" என்றார். And Peter answered him and said, "Lord, if it be thou, bid me come unto thee on the water." பேதுரு அவரை நோக்கி, "ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும்" என்றான். And he said, "Come." And when Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. அதற்கு அவர், "வா" என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். But when he saw the wind boisterous, he was afraid, and beginning to sink, he cried, saying, "Lord, save me." காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், "ஆண்டவரே, என்னை இரட்சியும்" என்று கூப்பிட்டான். And immediately Jesus stretched forth his hand and caught him and said unto him, "O thou of little faith, wherefore didst thou doubt?" உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, "அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்?" என்றார். And when they were come into the ship, the wind ceased. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. You heard the word of God. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. These disciples, இந்த அப்போஸ்தலர்கள், hours ago they saw the miracles. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அற்புதங்களை பார்த்தாங்க. How the Lord Jesus fed 5,000 men, women and children. 5,000 பேருக்கு வந்து மீனையும் அப்பத்தையும் பெருகச் செய்த அற்புதத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாங்க. What the Lord said. இயேசு என்ன சொன்னார்? He told the disciples, "Go on the other side." அவர் என்ன சொன்னாரு? நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்கன்னு சொன்னார். When he tells you to do something, அவர் எதையாவது செய்ய சொன்னார்னா, he has to be with you and go with you. அவர் உங்களோடு இருந்து அவர் சொன்ன காரியத்தை நீங்க செய்யும்படி உங்களுக்கு உதவி செய்வார். You're never alone. நீங்க தனியான ஆள் கிடையாது. He knew you can't do it. அவருக்கு தெரியும் உங்களால அவர் சொன்னதை நீங்க செய்ய முடியும்னு. He is the one commanded you to do, and he has to be with you and do it through you. உங்களுக்கு உத்தரவு கொடுத்த அவரால உங்களை திறமையா அந்த சூழ்நிலைக்குள்ளார நடத்தி செல்ல முடியும். So they got into the ship. அவங்க கப்பல்ல ஏறி உட்கார்ந்தாங்க. They were in the middle of the ocean, middle of the sea. அவங்க கடல் நடுவுல பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க.
here comes a storm. அப்ப ஒரு பெருங்காற்று சுழல் இது வருது, ஒரு புயல் காற்று வருது. They are scared, they are crying. அவங்க பயந்து நடுங்குறாங்க. They forgot. அவங்க மறந்துட்டாங்க. Who sent them? He is also with them. யார் நம்மள போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களோ அவங்க நம்ம கூட வர்றாங்கன்றதையே அவங்க மறந்துட்டாங்க. The Lord Jesus says in the Bible. இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்திலே இவ்வாறு சொல்லி இருக்கிறார். I am going to go to heaven. நான் பரலோகத்திற்கு ஏறுவேன். It's good for you. உங்களுக்காக. So I may send you the helper. நான் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒருவரை அனுப்புவேன். I'll ask the Father to send you the helper, the Holy Ghost. நான் பிதாவாகிய தேவனிடத்திலே உங்களுக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படி நான் வேண்டிக் கொள்வேன். If you believe in Jesus, நீங்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுது, you are never alone. நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. The Holy Spirit with you all the time. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு எல்லா நேரங்களிலும் இருக்கிறார். And here are these disciples in the middle of the sea. இந்த அப்போஸ்தலர்கள் கடலின் நத்தியிலே. Here come the storm. ஒரு பெருங்காற்று வந்த பொழுது. Jesus knew when he sent them there will be storm. இயேசுவுக்கு தெரியும், அவர்தான் அவங்களை அனுப்பிச்சாரு, அந்த பெருங்காற்று அவரால் அமர்ந்த பண்ண முடியும். And he was walking toward them. அவர் அவர்களுக்கு நேராக கடலின் மேல் நடந்து வருகிறார். On the water. கடலின் மேல். And they were crying. அவர்கள் பிரமிப்பாய் பார்க்கிறார்கள். They were afraid. அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். So where was the faith? அவர்களுடைய விசுவாசம் எங்கே? Nowhere. காணா போச்சு. Many people. நிறைய பேர். Read the Bible. வேதத்தை வாசிக்கிறாங்க. And follow the instruction, the direction what God tell them to do. கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளையும் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க அதை அப்படியே வந்து கீப் அப் பண்றாங்க. But there is no faith. ஆனா அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. They don't trust him. அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. But still obey him. அவங்க வந்து obey பண்ண மாட்டாங்க, கீழ்படிய மாட்டாங்க. Many people. நிறைய பேர். When they were need, they are in trouble, when they are sick. அவங்களுக்கு ஏதாவது தேவை வரும்போது நம்புவாங்க. They don't know Jesus. அவங்களுக்கு இயேசுவை யாருனே தெரியாது. But they still believe it temporarily so they can get healed. தற்காலிகமா அவங்களுக்கு சுகம் தேவைப்படும்போது இயேசுவை நம்புவாங்க. When they got healed. அவங்களுக்கு சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் they just go away. அவங்க விலகி போயிடுவாங்க. So the disciples இங்கே அப்போஸ்தலர்கள் in the middle of the sea is almost 1 o'clock in the morning. விடிய காலம்பற 1 மணிக்கு கடலின் மத்தியிலே அவங்க படகுல போயிட்டு இருக்காங்க. When they cried அவங்க வந்து அழுகுறாங்க. Jesus was coming towards them. இயேசு அவர்களுக்கு முன்பாக நடந்து வருகிறார். What they said அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? It is a spirit. அசுத்த ஆவி பேய் நடந்து வருதுன்னு சொல்றாங்க. You think they have spent time with them, they saw the signs and wonders, the miracle, they know him, they don't. இயேசுவோடு அவர்கள் இருந்த நேரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பார்த்துவிட்டு கடலின் மேல் நடந்து வருகிற இயேசுவை பார்த்து அசுத்த ஆவி வருகிறது என்று சொல்கிறார்களே, இதை உங்களால் நம்ப முடிகிறதா? Knowing him is believing in his word what God says. அவரை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்புவது மட்டுமல்ல, அதை நாம் பின்பற்ற வேண்டும். And living on those scriptures, living your life according to the word of God, that's what you know him. வார்த்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதன் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். That's the trust, that's the faith. அதற்கு பெயர்தான் நம்பிக்கை, அதற்கு பெயர்தான் சார்ந்து இருப்பது. But if you don't, ஆனா நீங்க அப்படி இல்லன்னா faith comes and goes like a wind. விசுவாசம் வரும் போ. So you don't have nothing left in you. உங்க வாழ்க்கையில எதுவுமே உங்களால நிரந்தரமா வச்சுக்க முடியாது. If God give you miracle, you can't hold on to it. கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் பொழுது நீங்க அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். Because there is nothing in your heart. எதுவுமே உங்களுடைய இருதயத்தில் இல்ல. There is no word of God here. கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இல்ல. And to hold on to that word. அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள உங்களால முடியல. What Jesus said. இயேசு என்ன சொன்னார்? So you lose the miracles. நீங்க miracles பாத்தீங்க. Even given to you. அவர் உங்களுக்கு அற்புதத்தை தம்முடைய கரங்களால் செய்து காண்பித்தார். But you don't trust. ஆனா நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. So trust and obey the Lord. கீழ்ப்படிதலும் இயேசுவை நம்புவதும். So you can hold on to the blessings. நீங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுடைய கைவசம் வைத்துக் கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. What God has given to you and what God will give to you. கடவுள் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ, எதை கொடுக்க போகிறாரோ, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது உதவி செய்யும்.
It only come by trusting and obeying the Lord. அது எப்படி வரும் என்றால் விசுவாசம் மூலமாகவும் நம்புவது மூலமாகவும் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வது மூலமாகவும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். What the Lord said. ஆண்டவர் என்ன சொன்னார்? He said, "Fear not." பயப்படாதே. This is me. நான் தான். And what Peter did. அதற்கு பேதுரு என்ன செய்தார்? He want to make sure this is Jesus. அவர் அதை உறுதி செய்து கொள்ள விரும்பினார். இயேசுதானா? வருவது உண்மையிலே இயேசுதானான் அவர் அதை உறுதி செய்து கொள்ள விரும்பினார். He said, "If this is you, நீங்க தானா, let me also come on." நான் உங்களை மாதிரி தண்ணில நடந்து வரனே. What the Lord said. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? Okay, or come. வா வா. And Peter started walking on the water. உடனே பேதுரு தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறான். Because he hold on to the word. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை அவன் உறுதியா புடிச்சிட்டான். What the Lord has spoken. அவர் என்ன அவங்க கிட்ட சொன்னாரோ அத அவன் உறுதியா நம்பினான். Come. வான் சொன்னாரு. And he started walking on the water. அவன் கடல் தண்ணீர் மேல நடக்க ஆரம்பிச்சிட்டான். What happened? என்ன நடந்தது? When he walked a little further. அவர் ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சார். When God give you something. கடவுள் உங்களுக்கு சில காரியங்களை செய்யும்படி அனுமதித்தால், when God tell you do something, சில காரியங்களை செய்யும்படி உங்களுக்கு உத்தரவு கொடுத்தால், very often you forget. நீங்கள் உங்களை மறந்து விட வேண்டும். Forget him. அவருக்காக. When God give you something, கடவுள் உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்தால், he will do it impossible through you. அவர் உங்களால் முடியாத காரியங்களை உங்களை வைத்தே செய்வார். The first thing you need to do, நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால், say thank you Lord. You have நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Peter never said Jesus thank you. பேதுரு இயேசுவுக்கு நன்றியே சொல்லல. If you don't thank him, நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால், you forget what he has given. அவர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். All of a sudden those impossible things start becoming worse than that. எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது முடியாத காரியத்தை அவர் செய்யணும் சொல்லும் போது அவனால மறுபடியும் முடியாதுன்னே முடிவு பண்ணதுனால அவன் கீழே விழுந்துட்டான் தண்ணியில. If you thank him, நீங்க அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா, you acknowledge him, நீங்க அவருக்கு கேட்டீங்கன்னா, this is you, இது நீங்க தானா, because of you I'm walking on the water. நீங்க இந்த தண்ணியில நடந்து வர்றதுனால, when you thank him, நீங்க அவருக்கு நன்றி சொன்னீங்கனா, his power and his presence will hold you up. அவருடைய அதிகாரமும் வல்லமையும் உங்கள் கரங்களை பிடித்துக்கொள்ளும். And keep you going. உங்களை அதிலே நடத்தி செல்லும். You will be walking on the impossible. நீங்கள் உங்களால் முடியாத காரியங்களை அவரே கொண்டு செய்யலாம். And you never forget it. நீங்கள் அதை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. And you keep on thanking him, keep on praising him continually in your heart. நீங்கள் தொடர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை மாத்திரம் செலுத்த வேண்டும். Because what the Bible says, வேதாகமம் என்ன சொல்கிறது? He lives in the presence of his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே வாசமா இருக்கிற தேவனாகிய கர்த்தர். He lives in the prayers of his people. அவர் தம்முடைய ஜனங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளிலே வாழ்கிற தேவன். He lives in the heart of contrite and humble people. அவர் இருதயத்திலே தாழ்மையுள்ள ஜனங்களோடு வாசம் செய்கிற தேவன். Jesus was there. இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். But was not with Peter. அவர் பேதுருவோடு இல்லை. When he is with you, அவர் பேதுருவோடு இருந்திருந்தால், he will never let you down. அவர் பேதுரு உள்ள போக அனுமதிச்சிருக்க மாட்டார். Because he is living in your heart. அவர் உங்களுடைய இருதயத்தில் இருந்திருப்பார். If you drown, he drown with you. பேதுரு உள்ள போகும்போது அவரும் உள்ள போயிருப்பார். But he cannot drown. ஆனா அவர் உள்ள போகலையே. He is holding the whole world. அவர் இந்த அண்ட சராசரங்களையும் தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற தேவன். It's so easy for him to hold you up. அவருக்கு பேதுருவை பிடித்து தூக்குவது லேசான காரியம். When the word of God is living in your heart, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்யும் பொழுது, you hold on to the word Jesus spoke. நீங்கள் அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ள முடியும். And the word will hold you up. அந்த வார்த்தை உங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ளும். And Peter was not holding the word come. பேதுரு அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ளவில்லை. And the word come was not holding him up either. அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொண்டிருந்தால் அந்த வார்த்தையே அவனை தூக்கி விட்டிருக்கும். So he was drowning. அவன் சந்தேகப்பட்டான். When he called upon the Lord, அவன் தேவனிடத்தில் கேக்குறான். What he said? அவர் என்ன சொன்னார்? I'm drowning, help me. நான் கீழே போற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ரட்சியும்.
And the Lord stretched his hand and lifted him up. இயேசு தம்முடைய கரங்களை நீட்டி பேதுருவை தண்ணீரிலிருந்து தூக்கி விடுகிறார். Hold on to the word of God. வார்த்தையிலே நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். Every word God has spoken in the Bible. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். And the word of God will hold you up, will never let you down. அந்த வார்த்தை உங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ளும், உங்களை அது ஒருபோதும் கீழே தள்ளாது. You'll be always healthy and strong. நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாய் புஷ்டியாய் இருப்பீர்கள். Because the Holy Spirit is living in you, dwelling in you. ஏனென்றால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் ஒருபோதும் கீழே விழப்போவதில்லை. He will remain with you. அவர் உங்களோடு இருப்பார். Till the last breath you have on the face of the earth. உங்கள் நாசிலிருந்து புறப்பட்டு வருகிற கடைசி மூச்சு வரை அவர் உங்களோடு இருப்பார். He will hold you up and present you before God a blameless man. அவர் blameless woman, a holy man and a holy woman. உங்களிடத்திலே அந்த பரிசுத்தமும், உங்களிடத்திலே அந்த வாஞ்சையும், உங்களிடத்திலே அந்த நம்பிக்கையும் இருக்கும் பொழுது அவர் உங்கள் அருகாமையில் நின்று தோளை பிடித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை கரையே திரையற்ற ஒரு மனிதனாக அவர் நிறுத்துவார். So wherever you go through, he go through with you. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களோடு அவர் கூட வருவார். He will take you through the difficulties. அவர் உங்களை கடுமையான சூழ்நிலையிலே நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Or he will take you above the difficulties, like walking on the water. நீங்கள் எதையெல்லாம் கடினம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலேயே உங்களை நடத்திட்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். But he will never let you under it. ஆனா ஒருபோது நீங்க நினைக்கிற அந்த கடினமான சூழ்நிலையில உங்களை பொத்துன்னு போட்ட மாட்டாரு. Keep on thanking him and keep on praising him. எப்பவுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. The moment you say Jesus, நீங்கள் இயேசு என்று உங்களுடைய வாயிலிருந்து சொல்லும் பொழுது, you draw attention of all the angels on the earth. எல்லா தேவ தூதர்களுடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்க்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். And they are waiting for your command. அவர்கள் உங்களுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். So you know there is power in the name of Jesus. உங்களுக்கு இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற வல்லமையின் அதிகாரம் என்னவென்று தெரியுமா? There is a power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையின் அதிகாரம் என்னவென்று தெரியுமா? And the moment you speak the blood, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை குறித்து அறிக்கை செய்யும் பொழுது, the blood of Jesus, இயேசுவின் இரத்தம், every unclean spirit run away from you. உங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா தேவையில்லாத அசுத்தத்தையும் நீக்கி போடும். They just can't stand there. உங்களோடு அது இருந்து யுத்தம் செய்யும். You are never alone. நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. The Holy Spirit with you. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறது. To guide you. அது உங்களை வழிநடத்தும். To direct you. அது உங்களை நடத்தி செல்லும். Show you the things you don't know. உங்களுக்கு தெரியாத, உங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை அது உங்களுக்கு காண்பிக்கும். Show you the way you should walk in. நீங்கள் எந்த பாதையிலே நடந்து செல்ல வேண்டும் என்று அது உங்களை போதிக்கும். So trust him. நீங்கள் நம்புங்கள். You believe in him. நீங்கள் அவருடைய கரத்தை நம்புங்கள். Only then you see the glory of the Lord. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய கண்களால் பார்ப்பீர்கள். And keep on thanking and keep on praising the Lord. தொடர்ந்து நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். தொடர்ந்து அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். Let's give the Lord hand of praise. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் கைகளை உற்சாகமாய் தட்டி நன்றி சொல்லுங்கள். So today, இன்னைக்கு is the day. நல்ல நாள். Who has made it? யார் இந்த நாளை ஏற்படுத்தினது? The Lord has made. ஆண்டவராகிய தேவன். What Psalmist said, I'll be glad in it. I'll rejoice and be glad in today. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களிகூர கடவோம். So in every situation, every circumstances, ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு உங்களை சுத்தி இருக்கிற அந்த கால சூழ்நிலையும், thank and praise the Lord and be happy. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. Enjoy it. சந்தோஷமா இருங்க. Don't look at the circumstances. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க. Peter was not enjoying. பேதுரு அந்த சந்தோஷத்துக்குள்ளே இல்ல. He was happy in the beginning, started walking on the water. தண்ணில நடக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா நடந்தான். When he went a little further,
ana rendu step vachadukaprom his eyes was on the storm avanude kannu enga irundichu storm was there before புயல் மேல இருந்துச்சு புயல் அவனை நடத்த ஆரம்பிச்சிச்சு the wind was there before அந்த காத்து முன்னாடி இருந்துச்சு ஆனா காத்தை பார்க்காம இயேசுவை பார்த்தான் இப்ப காத்தை பார்த்துட்டான் peter was there too பேதுரு அந்த காத்தை பார்த்தான் and so was jesus in front of him இயேசு அவனுக்கு முன்னாடி இருக்கறதையும் பார்த்தான் what happened என்ன நடந்துச்சு he took his eyes from jesus இயேசுவோட உருவத்தை பார்க்கறான் the word he spoke come அந்த பொதுவா எல்லா நேரத்திலயும் உபத்திரவத்துல தான் கண்ணை நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விளைவுகளையும் மோசமான சூழ்நிலையும் கண்ணை கொண்டு போய் வைக்கிறோம் அது உங்களை கீழே தள்ளிரும் But when you keep your eyes on his word நீங்க அவரோட வார்த்தையின் மேல உங்க கண்ணை வச்சு பாருங்க his word will hold you up அந்த வார்த்தை உங்களை உயரத்தை ஏத்திரும் you never go down நீங்க கீழே விழுவ மாட்டீங்க you will have no fear of nothing உங்களுக்கு பயமே இருக்காது எதை பத்தியும் when you trust the lord நீங்க இயேசுவை தேவனை நம்பும் பொழுது only then he is with you you feel his power his presence அவருடைய அவர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய பிரசன்னத்தையும் உங்கள் அருகாமையிலே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் it all starts with obedience to the word of god எல்லா நேரத்திலும் கீழ்ப்படிதல் நீங்க இருக்கும் பொழுது honoring and obeying the word of god நீங்க அவரை வந்து ஹானர் பண்ணும்போது அவரை வந்து அங்கீகரிக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் Let me share with you a couple of examples quickly. நான் உங்களோடு சில உதாரணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Years ago, my wife and I were going for 1 week on the island. சில வருடங்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் ஒரு வாரம் ஒரு இடத்திலே நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். I just called them day before to confirm we'll be there tomorrow. நான் வந்து நாளைய தினத்தில் நடக்க போற காரியங்களை குறித்து முதல் நாள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன் என் அழைத்தவங்க கிட்ட. They said there's a storm the hurricane's coming they are vacating the island and the தீவுல வந்து ஒரு பெரிய ஒரு புயல் உருவாயிருக்கு ஒரு கடினமான சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க only police in the fire department will be there வெறும் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்டும் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் தான் அந்த ஐலண்ட்ல இருக்காங்க as a lady write down my name அந்த பெண்மணி என்னுடைய பெயரை எழுதி கொண்டார்கள் she the word I spoke நான் சொன்ன வார்த்தையை எழுதி கொண்டார்கள் I will be there tomorrow நான் நாளைக்கு உங்களோட இருப்பேன் Hurricane you call typhoon he cannot be there because I'm coming நீங்க சொல்ற எதுவும் நாளைக்கு நான் வரும்போது இருக்காது She never met anybody like me என்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் இப்படி சொன்னதை அந்த லேடி இதுவரைக்கும் முன்னாடி கேட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது She doesn't know what to say அதுக்கு என்ன சொல்றேனே தெரியல She sir give us call tomorrow morning சொல்லுச்சு நான் காலையில் வேணா உங்களை கூப்பிட்டுமா I said okay I'll give you call tomorrow நான் சொன்னேன் நானே கூப்பிடுறேன் காலையில் I call next day in the morning அடுத்த நாள் காலையில் நான் கூப்பிட்டேன் What she said அவங்க என்ன சொன்னாங்க Hurricane took a turn in the middle of the night and went away on the other side நைட்டே புயல் காத்தெல்லாம் கடந்து போயிருச்சு கிளைமேட் சூப்பரா இருக்கு One time it's a coincidence ஒரு தடவை இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு How about hundreds time நூறு தடவை வந்தா இட்ஸ் நாட் கோயின்சிடன்ஸ் அதுக்கு பேர் தற்செயல நடக்கிறது கிடையாது The moment you obey believing what God says is true நீங்க கீழ்ப்படிஞ்சு அவரை நம்பும் பொழுது He will not let you down he'll make sure what you said is true நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே அங்கீகரிப்பார் உங்களை கீழே தள்ள மாட்டார் because you believe in him ஏனா நீங்க அவரை நம்பியிருக்கீங்க and he believe in you அவர் உங்களை நம்பி இருக்கார் because you are his baby ஏனா நீங்க அவருடைய குழந்தை baby always depends upon the father and the mother குழந்தை எப்பவுமே தன்னுடைய தாய் தந்தையை தான் சார்ந்து இருக்கும் father and mother make sure the babies are fed very well அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே குழந்தையை குறித்தே கரிசனையா இருப்பாங்க so be a child of god so நம்ம அப்படி தான் இருக்கோம் and obey நம்ம வந்து கீழ்ப்படிந்து அவருக்கு இருக்கணும் in every situation in every circumstances ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும்
you will see what the Lord has done is so good for you. கடவுள் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காருன்னு ஆராய்ந்து பாருங்களே. This lady was dead for 1 week. இந்த லேடி ஒரு வாரமா அந்த இடத்துல இருக்காங்க. They are waiting for the family to come to have a funeral. Come again pastor, lady? Lady was dead for 1 week. Okay. The family is waiting for the rest of the family to come to have a funeral. Okay. ஒரு சகோதரி வந்து மரித்து போயிட்டாங்க. அந்த சகோதரி தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. And the lady's sister-in-law was working with me. அந்த மரித்து போன அந்த லேடியோடைய சிஸ்டர் இன்லா வந்து என் கூட வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. The lady who was dead, she was the wife of her brother. அந்த இறந்து போன லேடியோடைய, please come in pastor, wife of the lady who was dead, இறந்து போன அந்த சகோதரியோட, she was the wife of the brother of the lady who was working with me. Okay, என்னோட வேலை செய்யற சகோதரனுடைய மனைவியோட அண்ணனுடைய வைஃப் அது. I said, let's pray for her. நான் சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். With the permission of your brother. உங்க அண்ணே சம்மதிச்சா நான் ஜெபிக்கிறேன். God never pushes you. கடவுள் வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்த மாட்டார். He always offers you. அவர் எப்பவுமே உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். So her brother said, she is dead for 1 week, she must be stinking. அவங்க சகோதரன் சொல்றாரு, ஒரு வாரம் ஆச்சு அவங்க செத்து போய் நாறிட்டு இருக்காங்க. My pastor prayed, everybody prayed. Yes, okay, one more prayer won't do no harm. என் சபையை சேர்ந்த போதகர் ஜெபிச்சிட்டாங்க, எவ்வளவு பேர் ஜெபிச்சிட்டாங்க, சரி நீங்க வேணாலும் ஜெபிச்சுட்டு போங்க. I said, tell your brother. நான் சொல்றேன், கவனிங்க. Open the vault. Open the? Where the vault, mean where they store the body. Okay, okay, okay. So, அந்த சடலம் வந்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு நான் போனேன். He has to go to the funeral home anyway. He went over there. He said, open the vault. Na anda kallaraya vandu tharangan sonna, adhavu marithu poi adakam pannitaanga. Na anda kallaraya tharangan sonna. Okay, okay. Savapettil anda body ah kadathirundanga, anda box ah open pannunga nu sonna. When they opened the box, anda box ah avanga open panna bodhu, she woke up. Anda lady yenchitaanga. When you obey the word of God, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது, even does not make any sense to you. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரிஞ்சாலும், but it will make all sense to you when you obey. நீங்க அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது மற்றவர்களுக்கு வந்து புரியாத விஷயங்களும் அந்த நேரத்துல ஈஸியா விளங்கிக் கொள்ள அவங்களால முடியும். So you get your miracle. நீங்க அற்புதங்களை செய்யலாம். Your miracle is in your obedience to the word of God. உங்களுடைய அற்புதம் எங்க இருக்குன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல்ல இருக்கு. So trust the Lord and obey continually. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். I was in Tokyo. நான் ஒருமுறை ஜப்பான் தேசத்திலே டோக்கியோ நகரத்தில் இருந்தேன். Here come the earthquake. அங்க ஒரு நிலநடுக்கம் வந்தது. Everybody need to leave the building. எல்லாரும் அந்த கட்டடத்தை காலி பண்ணிட்டு போறதுலேயே குறியா இருந்தாங்க. Very very quick. ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. And I was laying in the bed. நான் பெட்ல படுத்திருக்கேன். I got up. நான் எந்திரிச்சேன். The Lord says it's okay, just go to sleep. ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசாம படு. I went to sleep. நான் தூங்கிட்டேன். And no earthquake. நிலநடுக்கமே இல்ல. I can share with you millions and millions of miracles. இது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்களை என்னால உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். But these miracles only testify Jesus. But இந்த எல்லா அற்புதங்களுமே இயேசுவுக்காக நாம கொடுக்கிற சாட்சியா தான் இருக்கு. But when you believe in him, but நீங்க அதையே உங்க வாழ்க்கையில நம்பும்போது, you become a great testimony. நீங்களும் ஒரு பெரிய வல்லமையுள்ள சாட்சியா மாறிடுவீங்க. And you don't need to say anything. நீங்க எதுவுமே வாயத்தரம் சொல்லணும் அவசியமே இல்லை. Your testimony will show everybody who you are and what you are. உங்களோட சாட்சியே நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு மத்தவங்களுக்கு ஈஸியா வெளிக்காமிச்சிரும். When the woman good prepare, you know, put on good perfumes. Okay, அந்த ஒரு which woman? Any lady. Okay, எப்படி ஏதாவது ஒரு சகோதரி put on good perfumes. ஒரு நல்ல வாசனை திரவியங்களை போட்டுருக்காங்க. What does she do? அவங்க என்ன செய்வாங்க? யாரோ ஒரு சகோதரி நல்ல வாசனை திரவியங்களை சென்ட் போட்டுருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? Name tag in her neck.
am wearing Chanel number 5. Na vandu scent number 5 adichirken inda edathila kalathila thonga oduvaangala eludi. I don't think so. Na apdi nenikkala. Is that right? Na solradhu sari thana scent potturuke yaradhu na scent potturuken inda edathila nenjila eludi ottirpaangala. But when she walked by, ana avan nadandhu pombodu a child, a man, woman, young and old, குழந்தையில இருந்து கிழவை வரைக்கும் அந்த வாசனை உணர்ந்துருவாங்க. They see where the fragrance is coming from. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து புறப்பட்டு வர்ற அந்த வாசனை. But all she did put on the perfume. வாசனை திரவியத்துல எவ்வளவு கேவலமான விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். She draw attention of everybody. But எதுக்குனா அது மற்றவர்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. Without speaking one word. ஒரு வார்த்தை கூட சொல்லாம. Is that right? நான் சொல்றது சரிதானே? Same way when you live and obey the word of God. இதே மாதிரி நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது the presence of the Holy Spirit which is in you will come upon you. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வரும். And everybody will know who you are. எல்லாரும் நீங்க யாரனு தெரிஞ்சுக்குவாங்க. They love to see you, love to shake your hand, love to talk to you. அவங்கள அவங்க எல்லாம் உங்களை பார்க்கவும் உங்ககிட்ட கை குலுக்கவும் உங்களை கட்டி பிடிக்கவும் விரும்புவாங்க. They love to give you favor after favor. அவங்க உங்களுக்கு தயவு மேல தயவு காட்டுவாங்க. It's not you. நீங்க கிடையாது. It's the Holy Spirit which is உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக. So obey the Lord. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. The Holy Spirit will remain with you because of your obedience. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க கீழ்ப்படிறதுனால தான். Not you jumping up and down singing and நீங்க நடனம் ஆடுறதுனாலயோ நீங்க வந்து விளையாடுறதுனாலயோ ஒரு சில அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இல்ல. The presence of his fragrance is so awesome beyond description. அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற அந்த வாசனை அந்த திரவியத்திற்கு ஒப்பான அந்த காரியமானது உங்களை வந்து ஒரு வல்லமையுள்ள சாட்சியா நிப்பாட்டும். You are here. நீங்க இங்க இருக்கீங்க. People can feel his presence, his fragrance like 50 feet or 100 feet away. நீங்க எங்க தூரத்துல உட்கார்ந்தாலும் 50 அடியோ 100 அடியோ அவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். He does it for his glory. அவர் எதுக்காக அதெல்லாம் பண்றாரு? தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக. To bless his children. அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். I went to Africa. நான் ஒருமுறை ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்றிருந்தேன். When I returned back home, நான் என்னுடைய வீட்டிற்கு திரும்ப வரும்பொழுது I didn't get a chance to take a shower because going all these places for 4-5 days no shower. நான் இந்த நாளா சுத்திட்டு இருந்தேன். சரியான ஒரு குளிக்க முடியல என்னால. அதனால நான் குளிக்கிறதுக்கு விருப்பப்பட்டேன். How bad you can stink. Pardon? How bad you stink. Smell so bad. குளிக்காம இருந்தா அந்த வாடையை நம்மளால ஜீரணிக்க முடியுமா? Can you imagine? நல்ல யோசிச்சு பாருங்க. When I arrived at the airport. நான் விமான நிலையத்துக்கு வந்தேன். And one of the lady, she is my secretary, she came to receive me. என்னுடைய செக்ரட்டரி வந்து என்னை ரிசீவ் பண்றதுக்காக விமான நிலையத்துக்கு வந்தாங்க. What she said? அவங்க என்ன சொன்னாங்க? You smell so good. What kind of perfume you are using? உங்க மேல இருந்து ஒரு நல்ல அருமையான வாசனை வருது. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. What thoughts come in your heart? அப்போ உங்களுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. I must be stinking. நான் நாறறேங்கிறது எனக்கு தான் தெரியும். But when the Holy Spirit with you. பட் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது. Believe it, you will never stink. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். She was serious. அவ ரொம்ப அப்படியே ஆச்சரியமா இருக்கா. She want to buy that perfume for her son's birthday. நான் யூஸ் பண்ண அந்த பெர்ஃப்யூமை வாங்குறதுக்கு அவ ரொம்ப விருப்பத்தோட இருக்கறா. How can I explain to her? நான் எப்படி அவகிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? I said this is a mixture of my sweat and his presence together make it the best. இது என்னுடைய உடம்பில வந்த வேர்வையும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தோட கலவை அது. So trust him. நம்புங்க. He will never make you look like bad. He will never want you to be sad. அவர் ஒருபோதும் உங்களை வந்து தவறா காமிக்க மாட்டாரு. உங்களை சோகத்துல மூழ்க இருக்க விட மாட்டாரு. You glorify him, he'll glorify you. நீங்க அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். Because he died for you in the ஏன்னா அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார். He laid down his life.
அவர் தம்முடைய வாழ்க்கையே உங்களுக்காய் கொடுத்தார். What is what else is left to give it to you? இதுக்கு மேல் அவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? He gave all of himself. அவர் தன்னையே கொடுத்துட்டார். There's nothing left. இதுக்கு மேல் ஒண்ணுமே இல்ல அவர் கொடுக்கிறதுக்கு. There's something left for you is to honor him and obey him. உன்னே ஒன்னு தான் பாக்கி இருக்கு. நீங்க அவரை மதிக்கணும், அவருக்கு மகிமை செலுத்தணும். You may have all what you ask for. நீங்க என்ன கேட்டாலும் all the time. எல்லா நேரங்களிலும் continually. தொடர்ந்து sickness and disease. வியாதி வேதனை they will run away from you. உங்ககிட்ட இருந்து ஓடிரும். Because you are there. ஏன்னா அவரோட நீங்க இருக்கீங்க. It's just not he's going to heal you. Anybody around you they'll be also blessed. அவர் உங்கள மட்டும் வந்து சொஸ்தப்படுத்துவாரன்னு இல்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கவங்க, முன்னாடி இருக்கவங்க எல்லாத்தையும் சொஸ்தப்படுத்திடுவார். So keep on thanking and keep on praising the Lord. தொடர்ந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, அவரை துதிச்சு மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. Continually. தொடர்ந்து all the time. எல்லா நேரத்திலும். When you leave the house, நீங்க உங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது, you put plenty of money in your pocket. உங்க பாக்கெட்ல நிறைய பணத்தை போடுவீங்க. Because you know you will need it sooner or later. ஏன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் தேவைப்பட வேண்டியிருக்கும். But when you leave the house, பட் நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது, pray. ஜெபம் பண்ணுங்க. Father, அப்பா, thank you for your presence. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you for your protection. உங்களுடைய தெய்வீக பாதுகாப்புக்காக நன்றி. And thank you for your provision. உங்களுடைய எல்லா எனக்கு நீங்க கொடுத்த எல்லா என்னுடைய தேவைகளுக்காக உங்களுக்கு நன்றி. And thank you for being with me. என்னோடு நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. You are my father. நீங்க என்னுடைய அப்பா. I praise you. நான் உங்களுக்கு துதிக்கிறேன். And I thank you. நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். It will not take you 1 minute to say it. ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு இந்த ஜெபத்தை பண்றதுக்கு. You acknowledge him. You can? You acknowledge him. நீங்க அங்கீகரிங்க அவர் செஞ்சதை. That he is with you now. அவர் உங்களோட இருக்காருங்கறதை நீங்க முதல்ல அங்கீகரிங்க. So wherever you go, he go with you. எங்கெல்லாம் போறீங்களோ உங்க கூடவே வருவார். Because he will lead you to the right places. ஏன்னா உங்களை நடத்திட்டு போறதே அவர்தான். And he will give the best of everything. அவர் உங்களுக்கு எல்லாத்துலயும் சிறந்ததை கொடுப்பார். As far as he is concerned, அவரை பொறுத்தமட்டும் you are the best for him. நீங்க தான் அவருக்கு சிறந்த ஆள். You are his child. நீங்க அவருடைய குழந்தை. Thank you Father in Jesus name. Thank you நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. And you will not drown like Peter was drowning. நான் எதுமே பண்ணல, நீங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. So you never forget him, he will never forget you. நான் உங்களை மறக்க மாட்டேன், நீங்களும் என்ன மறக்க மாட்டீங்க. We don't have a lot of time. Yeah. And I'll share with you one quickly. Is there anyone who came with cancer today? உங்ககிட்ட கடைசியா நான் ஒரு சில காரியத்தோட முடிக்க நினைக்கிறேன். யாராவது கேன்சர் புற்று நோயோட இங்க வந்திருக்கீங்களா? Please stay where you are and raise your hand. எங்க இருக்கீங்களோ அந்த இடத்திலே எந்திரிச்சு நில்லுங்க. Please stay where you are, sit down and raise your hand. அங்கேயே இருங்க, உட்காருங்க, கையை மட்டும் உயர்த்துங்க. Just raise your hand please. Anyone else? கையை மட்டும் உயர்த்துங்க. வேற யாராவது? I see one person. Anyone else? ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. வேற யாராவது புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்திருக்கீங்களா? Sir, where was your cancer? உங்களுடைய புற்றுநோய் எங்க இருக்கு? Brain. Brain. I understand. Stand up now. இப்போ எந்திரிங்க. How are you feeling? இப்போ எப்படி உணர்றீங்க? You are feeling much lighter. நீங்க முன்ன இருந்ததை காட்டிலும் இப்ப ரொம்ப இலகுவா உணர்றீங்களா? Somebody can quickly take the speaker. சார், யாராவது மைக் கொடுங்க. Sir, please stay there. It's okay. You're all right. இப்ப நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நான் உணர்றேன். நீங்க எப்படி உணர்றீங்க? நல்லா இருக்கு. How are you feeling right this moment? இந்த நிமிஷத்துல நீங்க எப்படி உணர்றீங்க? இல்லை, அவ்வளோ ரொம்ப கொஞ்சம் லகுவாக இருந்த மாதிரி இருக்குது. வந்து he feels some more lighter than the earlier. You are feeling much lighter than earlier, some more. Yeah. Because that was a demon, it went back through your head and goes down and out of the spirit. ஒரு அசுத்தாவி உங்களுக்கு பின்னே தலைக்குள்ளே சென்று உங்களை இந்த பாதிப்புக்குள்ளாய் நடத்தி இருக்கிறது. But you are still wondering, am I healed? நீங்க அப்படியே ஆச்சரியமா பாக்குறீங்க, உண்மையிலேயே நான் சுஸ்தமாயிட்டேனா? Correct. சரியா? ஆமா.
You believe in doctors. நீங்க அந்தகார வல்லமை நம்புறீங்க. Let him check it out. Doctors? நீங்க மருத்துவரை நம்புறீங்க. Let the doctor check it out. Let him tell you you're good. அதே மருத்துவரே உங்களை செக் பண்ணி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லட்டும். And you keep on thanking and praising the Lord. நீங்க தொடர்ந்து கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. Who has a relative, a young girl, 12, 14 years old, has a cancer? யாருடைய ரிலேட்டிவ்காவது யங் கேர்ள் 12 ல இருந்து 14 வயசுக்குள்ள புற்றுநோயோட இங்க வந்திருக்கீங்களா? Please raise your hand. உங்களுடைய கையை மட்டும் உயர்த்துங்க. They are not your children, they are children of your relative or friends. உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இருக்கலாம். Anybody whose relative have a cancer, raise your hand. யாருடைய உறவினர்களுக்காவது கேன்சர் இருக்கா? கையை உயர்த்துங்க. There's one lady over there. One man, okay, two. Anyone else? வேற யாராவது இருக்கீங்களா? Thank you. The Lord has mercy upon them because of you, you and you. உங்களால கர்த்தர் நீங்க இப்ப யாருக்கா கையை உயர்த்திருக்கீங்களோ அவங்க மேல கர்த்தர் தயவா இருக்கார். And they are better right now. அவங்க இப்ப சரியாயிட்டு இருக்காங்க. And tell them keep on thanking and praising the Lord. அவங்க கிட்ட சொல்லுங்க தொடர்ந்து கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் செலுத்த சொல்லுங்க. So thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Anyone who has any kind of other serious problem. ஏதாவது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? There's someone who has a financial situation so severe, but God has taken care of that just for you. யாரோ ஒருத்தவங்க come again pastor. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்க ஒருத்தர் இருக்காங்க. Okay. பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற ஒருத்தர் இங்க இருக்கீங்க. Okay. It's done. Anyone who has any kind of serious sickness. ரொம்ப கொடுமையான வியாதியில இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? Please stay where you are and sit, do not stand. உட்கார்ந்து மட்டும் கொண்டு கையை உயர்த்துங்க, எந்திரிக்க வேண்டாம். Raise hand. Anytime you disobey, God cannot help you. நீங்க வந்து சொல்ற வார்த்தைக்கு விரோதமா நீங்க செய்யும்போது உங்களுக்கு கர்த்தரால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Father, I thank you in the name of Jesus. அப்பா, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்துல நான் நன்றி செலுத்துறேன். Lord, thank you for healing every one of them. அப்பா, ஒவ்வொருவருக்கும் நீர் சுகம் கொடுத்ததற்காய் நான் நன்றி செலுத்துறேன். And their loved one. நீங்க ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறீங்க. For your glory. உங்களுடைய மகிமைக்காக. Thank you Father in Jesus name. நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Let's give the Lord hand of praise. கைகளை உற்சாகமாய் தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.